அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் அல்லாஹு தஆலாவின் பொருத்தத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு சில முக்கியமான வழிகாட்டல்களை சொல்லித்தந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சில சுன்னாக்கள் இருக்கின்றன, நாள்தோறும் செய்ய வேண்டியவைகள். இன்னும் சில சுன்னாக்கள் இருக்கின்றன, வாரந்தோறும் செய்ய வேண்டியவை. இன்னும் சில சுன்னாக்கள் இருக்கின்றன, மாதந்தோறும் செய்ய வேண்டியவை. இன்னும் சில சுன்னாக்கள் இருக்கின்றன, வருடந்தோறும் செய்ய வேண்டியவை. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு மாதமும் செய்ய வேண்டிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாக்களில் மிக முக்கியம் வாய்ந்த ஒன்றுதான் ஒவ்வொரு மாதமும் 3 தினங்கள் நோன்பு நோற்பதாகும். இந்த சுன்னாவை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடித்து வந்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்லாது, சஹாபாக்களுக்கும் இதனை கடைபிடித்து வருமாறு ஆர்வமூட்டியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நாமும் ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நோன்பு நோற்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். ஒவ்வொரு மாதமும் 3 நோன்புகள் நோற்றால் அல்லாஹு தஆலா என்ன வெகுமதிகளை கூலியை தருவான் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸின் மூலமாக எமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். ஹலத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நோன்பு நோற்பது அந்த வருடம் முழுவதும் நோன்பு வைத்திருப்பதற்கு சமமாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நூல் புகாரி. எனவே ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நோன்பு நோற்பது என்பது ஒரு வருடம் நோன்பு நோற்பதனுடைய கூலியை பெற்றுத்தரக்கூடிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சுன்னாவாகும். இந்த 3 நாட்கள் நோன்பு நோற்பது எந்த நாட்களில் இந்த 3 நோன்புகளையும் நோற்றால் அது மிகச் சிறப்பாக இருக்கும் என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கும் வழிகாட்டியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் ஐயாமுல் பீல் என்று சொல்லக்கூடிய மாதத்தின் சந்திர மாதத்தின் அடிப்படையில் பிறை 13, பிறை 14 மற்றும் பிறை 15வது நாட்களில் நாம் இந்த 3 நோன்பையும் நோற்றால் அது இன்னும் சிறப்பாக இருக்கும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3 தினங்களிலும் நோன்பு நோற்றிருக்கின்றார்கள். சஹாபாக்களையும் நோன்பு நோற்குமாறு இந்த 3 தினங்களில் நோன்பு நோற்குமாறு ஆர்வமூட்டியிருக்கின்றார்கள். ஹதரத் அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் மாதத்தில் 3 நாட்கள் நோன்பு நோற்பீர்களேயானால் 13வது, 14வது மற்றும் 15வது நாட்களில் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் திருமிதி. ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நோன்பு நோற்பதனுடைய சிறப்பையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். அதே போன்று அவைகள் எந்த தினங்களிலே நோற்கப்பட வேண்டும் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு வழிகாட்டியிருக்கின்றார்கள். எனவே ஒவ்வொரு மாதமும் நாம் பிறை 13, பிறை 14, பிறை 15 நாட்களிலே நாம் 3 நோன்புகளை மிக முக்கியமாக கடைபிடித்து வர வேண்டும். கடைபிடித்து அந்த நன்மைகளை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். எனவே வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த ஐயாமுல் பீதுடைய 3 நோன்புகளை நோக்கக்கூடிய பாக்கியத்தை ஒவ்வொரு மாதமும் தந்தல்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.